சோபகிரது வருடம் தை மாதம் 20ஆம் தேதி 3/2/2024 சனிக்கிழமை மாலை 5:21 வரை தேய்பிரை அஷ்டமி திதியும் நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரையும் மாலை 4:30 5:30 வரையும். கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 1:30 வரையும் இரவு 9:30 10:30 வரையும். ராகு காலை 9:00 10:30 வரை, குளிகை காலை 6:00 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக பூசம் அனுசம் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் எதையும் செய்ய உகந்த தினமாக தாராபலன் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்வுகளையும் தொடங்குவதற்கு ஏற்ற சிறப்பு வாய்ந்த நாளாக திருமணம், வீடு, வாகனம், தொழில் தொடங்குதல், களைகளை பயில ஆரம்பித்தல் மற்றும் புதிதாக விவசாய பணிகளை தொடங்குவதென அனைத்து சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் ஏற்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. சனிக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் இன்றைய தினம் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் தெப்ப உற்சவம், திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு. பொதுவாக இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிறதால அனுமனை வழிபட இன்னல்களும் சங்கடங்களும் நீங்கும், சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் காரிய சித்தியும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது சிற்பக்கலை கற்க உகந்த தினம், குளத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், பூஜைகள் செய்ய உகந்த நாள், அக்னி காரியங்களை மேற்கொள்வதற்கு சிறந்த தினமாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், சொந்த ஊரில் இருக்க இயலாத சூழல், அதாவது பிறந்த உடனே பிறந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு மாறி செல்லுதல், நிரந்தரமாக பூர்வீகத்திற்கே வர இயலாத சூழல், எது போன்றதொரு சாதக அமைப்பில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்திற்கு 12 மறைவதும், சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் பகை கிரகங்கள் இருப்பதும், 8 மற்றும் 12 பாவகங்களில் சுப கிரகங்கள் தொடர்பு கொள்வதும், 9 பாவகாதிபதி வலுவில்லாத தன்மை, இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கே பொருந்தி வருகின்ற அன்பர்களுக்கு பிறந்த இடத்தில் இருக்க இயலாத சூழலும், பிறந்த உடனே வேறு ஊர்கள் வேறு இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்ற தன்மைகள், பிறந்த இடத்திற்கு சென்றால் ஒத்துவராத சூழல்கள், பூர்வீகமே இல்லாத தன்மை போன்ற அனைத்து விதமான சூழல்களும் இது போன்றதொரு கிரக நிலையில் பிறக்கின்ற அன்பர்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பூர்வீகம் ஆகாது, பிறந்த இடத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்காதுன்னு ஜோதிட ரீதியாக சொல்கிறோம். ஆகவே இது போன்றதொரு தன்மை இருக்கின்ற நபர்கள் மேற்சொன்ன விதத்தில் இருந்து கொள்வது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். கட்டணம் செலுத்தி பார்க்க இயலாத அன்பர்களுக்காக இலவச பலன் அளிக்கின்ற சேவை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில், உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகள், பிறந்தநாள் விவரங்களை நம்முடைய இந்த இலவச வேத ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு இருக்கிற கமான் செக்ஷனில் பதிவிடுங்கள். முழுமையான பிறந்தநாள் விவரங்களை பதிவிடுவது, உங்களுடைய ஜாதக கேள்விகள் சந்தேகங்களை பதிவிடுவது, இந்த ரெண்டும் அவசியம். இந்த ரெண்டும் நீங்கள் பதிவிடுகின்ற பட்சத்தில் தான் உங்களுடைய கேள்விக்கான பதில்களை நாங்கள் ஆடியோ வடிவில் நாளைய தினம் பதிவிடப் போகிறோம் அப்படிங்கிற தன்மையை உணர்ந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை பகிர்வது, அவர்களும் பயன்படும்படியாக நீங்கள் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறதால நம்முடைய இந்த சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டனை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக நாங்கள் போடுகின்ற அனைத்து விதமான உபயோககரமான ஜாதக சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான அனைத்து விதமான ஆடியோக்களையும் நீங்கள் கேட்பதற்கு ஏதுவான சூழலாக இருக்கும். நன்றி. மேச ராசி அன்பர்களே, மனதளவில் புதிய தன்னம்பிக்கையும் மாற்றமான எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறக்கின்ற தினமாக மேசத்திற்கு இந்த நாள் அமைகிறது. நல்லதொரு வலுவான சாதகமான கிரக சூழல்கள் உள்ள இன்றைய தினம் தொட்டது அனைத்தும் துளங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் விருப்பமும் அதை வாங்கலாம் என்ற எண்ணங்களும் மேம்படுகின்ற தினமாக இந்த நாள் வந்து அமைய இருக்கிறது. மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் உதவும் பொழுது கவனம் தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது இது மாதிரியான விஷயங்களை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது.
சந்திரன் மிக சாதகமில்லாத சூழலில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற தன்மையில் இருளை நோக்கி போகின்றார் அப்படிங்கிறதால முக்கியமான புதிய முடிவுகள் எதையும் எடுப்பதை தவிர்ப்பதும் தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளோடு கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதில் இருந்து வந்த குழப்பங்களும் தடை தாமதங்களும் நீங்குகின்ற நாளாகவும் படிப்பில் கவனமும் மிக உயர்வான சூழல்களும் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். வியாபார பணிகளில் இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில திருப்பங்களும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் முழுமையாக கிடைக்கப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. உங்களுடைய சாதக பாதகங்கள் என்ன, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியான விருப்பமான நிறைய செய்திகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வகையிலிருந்து தேடி வரக்கூடிய நாளாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. எதிர்பாராத தன வரவுகளும் ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு மிக நிச்சயமாக உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மாற்றமான எண்ணங்கள் பிறக்கின்ற தினமாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகின்ற தினமாகவும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற தினமாகவும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் வெளிப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சியில் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்கின்ற நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக விலகுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும் ரிஷபத்திற்கு இந்த நாள் அமையும். மிகச் சாதகமான கிரக சூழல்கள் உள்ள இன்றைய தினம் தொட்டது அனைத்தும் தொடங்குகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்று நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவதற்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ எதிர்பார்த்து காத்திருந்த கடன் அமைப்புகள் நல்லவிதமாக கிடைக்கப்பெறுகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. தொழில் பங்குதாரர்களுடன் அனைத்து விதமான சூழலிலும் நல்லதொரு நிதான போக்கோடு செயல்பட்டு நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற தினமாகவும் ரிஷபத்திற்கு இந்த நாள் அமையும். மனதில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக விலகுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிக சிக்கலான தீர்க்க இயலாத செயல்பாடுகளையும் அசாதாரணமாக செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இந்த நாள் அமைகிறது. மிக வலுவான சூழலில் கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. தொடர்ந்து ராசிநாதன் அதிர்ஷ்ட அமைப்பில் இருப்பதும் கூடுதலாக சனியே ராஜயோகாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் வலுவான சூழலில் அவரும் 10 இடத்தில் சஞ்சாரம் செய்வதுமான இன்றைய தினம் இரும்பு சம்பந்தமான தொழில் அமைப்புகள் சனியினுடைய எலாஸ்டிக் பிளாஸ்டிக் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கருப்பு நிறம் சார்ந்த பொருள்கள் மற்றும் கூடுதலாக எண்ணெய் வித்துக்கள் போன்ற பெட்ரோலியம் இது மாதிரியான துறை அமைப்புகளில் தொழில் செய்கின்ற ரிஷபராசியினர் அனைவருக்குமே கணிசமான முறையில் லாப சூழல்களும் சாதகமான தன்மைகளும் வெளிப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இன்றைய தினம் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் நீங்குகின்ற நாளாகவும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிகச் சாதகமான சூழலில் கிரக சஞ்சாரங்கள் உள்ள இன்றைய தினம் 7 பாவகம் அதிக வலிமை பெற்று விளங்குவதால் தொழில் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் 8 இடத்தில் சர வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த பிரயாண வாய்ப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சுமூகமாக நடைபெறுகின்ற தினமாகவும் மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கூடுமானவரை உங்களுடைய தோற்றப்பொழிவு என்று சொல்கின்ற பர்சனாலிட்டியை மேம்படுத்துவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் நீங்கள் மேற்கொள்கின்ற நாளாக இன்றைய தினம் அமையும். குறிப்பாக தேய்பிரை நிலையிலிருந்தாலும் குருவின் பார்வையை வாங்கி வலுவாக அமர்ந்திருக்கின்ற சந்திரனுடைய சூழல் காரணமாக எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் பெருமளவு பொருளாதார வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் கடின முயற்சிக்கு பிறகு சிறப்பாக ஈடேறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் நல்லதொரு தெளிவான அமைப்பில் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் மிதுனத்திற்கு அமையும்.
பணிபுரிகின்ற இடத்திலையும் சரி வெளிவட்டாரங்களிலும் மதிப்பு மரியாதையும் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆன்மீக பெரியோர்கள் மடகுருக்களினுடைய ஆசிர்வாதங்கள் நிரம்ப கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு போன்ற சிறப்பான ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்குகின்ற நாளாகவும் மிதனத்திற்கு இன்றைய தினம் அமையும். தரகு டிரேடிங் ஏஜென்சி கமிஷன் சார்ந்த வியாபார தொழில் அமைப்பில் இருக்கின்ற மிதனத்தினருக்கு கணிசமான முறையில் லாப சூழல்கள் உயர்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழல்கள் உள்ள தினமாகவே இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகஸ்ரீசன் நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை மேம்படுகின்ற நாளாகவும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான தன்மைகள் உள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, நல்லதொரு சாதகமான சூழலில் ராசிநாதன் திக்பலமோடு அமர்ந்திருக்கின்ற தன்மை, கூடுதலாக ராசியினுடைய யோகம் புரிகின்ற கிரகங்கள் எல்லாம் வலுவான தன்மையில் இருக்கின்ற இன்றைய தினம் கடகத்திற்கு தொட்டது துளங்குகின்ற தினமாகவே இந்த நாள் அமையும். நெருங்கிய உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயண எண்ணங்களும் வாய்ப்புகளும் கைகூடி வரக்கூடிய தினமாகவும் வெளிநாடு செல்வதற்காக இருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக விலகுகின்ற தினமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்குகின்ற நாளாகவும் ஆரோக்கிய மேம்பாடு அடைகின்ற தினமாகவும் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குகின்ற நாளாகவும் எதிரிகளின் தொல்லைகள் கணிசமான வகையில் குறைகின்ற நாளாகவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். வியாபார நிமித்தமான ஆலோசனை நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் சிறப்பாக கிடைக்கப்பெறுகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவது, பழைய சொத்துக்களை விற்பது தொடர்பான உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் சாதகமாக நடைபெறுகின்ற நாளாக கடகத்திற்கு இந்த நாள் அமையும். 3 பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவினால் ஆன்மீக எண்ணங்களும் ஈடுபாடுகளும் அது சார்ந்த அன்பர்களுடைய சந்திப்பும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மேலதிகாரிகளால் சில அனுகூலமான போக்குகள் எல்லாமே ஏற்படக்கூடிய தினமாக இந்த நாள் அமைகிறது. பெருமளவு கடகராசி என்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற சிறப்பு வாய்ந்த நாளாகவே இன்றைய நாள் அமையப் போகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னல்கள் நீங்குகின்ற நாளாகவும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகத்தால் அனைத்து காரியங்களும் நிறைவாக முடிவடைகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, விரையாதிபதி சந்திரன் தொடர்ச்சியாக 3 பாவகத்தில் குருவின் பார்வையை வாங்கி அமர்ந்திருக்கின்ற இன்றைய தினம் நிறைய சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசியை குரு வலிமையாக பார்ப்பதும் மறைமுகமான எதிர்ப்புகளால் அவதிப்பட்டு வந்து மனவேதனையோடு இருந்து வந்த இந்த சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் முழுமையாக விலகி எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையிருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றமானதொரு உயர்வான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. புதிய தொழில்நுட்ப தேடல் சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளும் நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கிறது. பொதுவாக ஆசிரிய பணிகளில் இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லதொரு சிறப்பான பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். போக்குவரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பிரயாண வாய்ப்புகளும் அதிலிருந்து வந்த தடை தாமதங்களும் முழுமையாக விலகுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மாமனார் மற்றும் மைத்துனர் வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கப்பெறுகின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக அரசு துறையில் பணியாற்றுவோர் அரசியல்வாதிகள் அனைவரும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. ராசிநாதன் 6 இடத்தில் மறைந்து பகை வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் மேற்சொன்ன விவரங்களில் அது சார்ந்த பணி அமைப்புகள் துறைகளில் இருக்கிறவங்கள்லாம் கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருக்கின்றவர்கள் பொதுநல சேவை நோக்கோடு செயல்படுகின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே இன்றைய தினம் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சுகம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு கற்பனை திறன் மேம்படக்கூடிய தினமாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகின்ற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, தொடர்ச்சியான கிரக சூழல்கள் உங்களுக்கு சாதகமான தன்மையிலேயே இருக்கிறது. ராசிநாதன் இடம் பெயர்ந்தாலும் திரிகோண பாவகம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நல்லதொரு வலிமையான தன்மையில் இருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை இன்றைய தினம் அடையப் போகிறீர்கள். குறிப்பாக நான்காம் பாவகம் தொடர்ந்து வலிமையோடு இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், மருத்துவமனைகள், மருத்துவம் சார்ந்த துறை அமைப்புகள் இருக்கின்ற கன்னிராசி என்பர்கள் அனைவருக்குமே மிகச் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், காவல் பணி மற்றும் இராணுவம் சார்ந்த உயர் பொறுப்புகளில் பணியாற்றி வருகின்ற கன்னிராசி என்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். எதிர்பாராத பொருளாதார வரவுகள் சிறப்பாக ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னிராசியைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் நெருக்கமும் வழக்கத்தை விட மேம்படும். தொழில் பங்குதாரர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் மூலமாகவும் நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. சமுதாயத்தில் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் அவர்களின் தொடர்பும் சிறப்பாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். பொன் பொருள் மீதான ஆர்வமும் பிரியமும் அதிகரிக்கின்ற நாளாகவும், இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பேச்சு வன்மையின் மூலம் அநேக லாபங்களையும் அனுகூலங்களையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைகளிலுமே கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பெருமளவு அனுகூலமான சூழல்களே நிரம்பிருக்கிறது. ஆரோக்கிய மேம்பாடு அடையப் போகிறது. எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய தினம் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற தினமாகவும், அஷ்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாப சூழல்கள் மேம்படுகின்ற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவுகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நல்லதொரு சாதகமான சூழலில் கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே இன்றைய தினம் இருக்கிறது. ராசிக்கு ஏழாம் இடத்தில் தொடர்ச்சியாக குரு அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்வதும், ராசிநாதனை மூன்றாம் இடத்தில் வலிமையான சூழலில் அமர்ந்திருப்பதுமான இன்றைய தினம் துயதொழில் புரிகின்ற அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் லாப சூழல் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலேயே வலுவாக அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் பெருமளவு வெற்றியும் ஜெயமும் கிடைக்கப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள் எல்லாமே நிறைவாக கிடைக்கப்பெறுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். உங்கள் உடன் இருப்பவர்களின் உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களுக்கேற்ப நீங்கள் செயல்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணைவர் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் மூலமாக நல்லதொரு அனுகூலமான சூழலை அனுபவிக்கின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. பணிபுரியக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தீர்க்க இயலாத மிகச் சிக்கலான கடினமான பிரச்சனைகளையும் நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை நல்லவிதமாக தீர்த்து வைத்து அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் எல்லாம் கைவிடக்கூடிய நாளாகவும், எளிதில் வெற்றி சிறப்பாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. பொதுவாகவே ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் ஆன்மீக அடியார்களுடைய சந்திப்பும் அது சார்ந்த தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான தினமாகவும் துலாத்திற்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையை கையாள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, சுபகாரியம் தொடர்பாக ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகரிக்குங்கிறதால ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுவது சாதகமான தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக இரண்டாம் இடம் அதிக சுப வலிமையோடு இருப்பது கூடுதல் வலுவாக பார்க்கப்படுகிறது. அதிலும் மூன்றாம் பாவகத்தில் புதன் இருப்பது அட்டமாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் இனி படிப்படியாக விருச்சிகத்திற்கு விலக இருக்கிறது. அதாவது 8-11 ஆதிபத்திய விசேஷம் இல்லாத புதன் மூன்றாம் இடத்தில் மறைந்திருப்பதால் இவ்வளவு நாட்களாக பொருளாதார விஷயத்தில் இருந்து வந்த சிறு சிறு தடை தாமதங்கள் முழுமையாக விலகுகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமையும்.
எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நிதானமாக செயல்படுவதால் அநேக அனுகூலங்களை பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்பு நீங்குகின்ற தன்மை இருக்கிறதால கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். கூடுமானவரை வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததான சூழல்களை ஏற்படுத்தும். மிக நெருக்கமானவர்களின் மூலம் நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற நாளாகவும் சமுதாயத்தில் நல்லதொரு உயர் பதவியில் இருக்கின்ற விஐபிகளினுடைய சந்திப்புகள் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமையும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றி வருகின்ற அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் ராசிநாதன் நல்லதொரு வலிமையான தன்மையில தனபாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் கீர்த்தியும் புகழும் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழல்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல் உள்ள தினமாகவும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தொடர்ச்சியாக அட்டமாதிபதி சந்திரன் அதே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்தில் தேய்பிரை நிலையில் இருந்தாலும் ராசிநாதன் குருவின் பார்வையை வாங்கியிருப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், வெளிநாடு மற்றும் ஷேர் மார்க்கெட், யோக வணிகம் போன்ற அதிர்ஷ்ட துறைகள் மற்றும் அறிவு சார்ந்த துறைகளின் மூலமாக வருமானம் ஈற்றுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே கணிசமான லாப சூழல்கள் மேம்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். உங்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சாதகமில்லாத அமைப்புகள் முழுமையாக விலகுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பொதுநல தொண்டாற்றி வருகின்ற தனுசு ராசி அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே மதிப்பு மரியாதையும் நல்லவிதமாக மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற சூழலும் உங்களுக்கான அனைத்து காரியங்களும் நினைத்த நேரத்தில் சிறப்பாக வெற்றிதனை தேடித்தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் முன்பின் முரணான சூழலோடு இருந்து வந்த இந்த ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு அடைகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். கூட்டு வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. நினைத்த பணிகளை நினைத்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் அனுகூலத்தையும் பெறுகின்ற தினமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. பற்கள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதில் சாதகமான அனுகூலமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பிடித்த சில பொருட்களை பிடித்த நேரத்தில் வாங்கி மகிழக்கூடிய தன்மைகளும் உழைப்பு சிறப்புற மேம்படக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற தினமாகவும் பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாகவும் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தடைபட்ட தன வரவுகள் சிறப்பாக கிடைக்கப் பெறுகின்ற தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. பொருளாதார சூழல்களில் மிகப்பெரிய ஏற்றமான தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். அட்டமாதிபதி சூரியன் ராசியில் இருப்பது ஒரு விதமான தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அப்படின்னாலும் மற்றபடிக்கான கிரக சூழல்கள் சிறப்பாகவே இருக்கிறது. வாகன பயணங்களின் மூலம் லாபகரமான சூழ்நிலை உண்டாகும். டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க, ஹோட்டலு மற்றும் லாட்ஜ் போன்ற தொழில்கள், சுக்கரனுடைய காரக அமைப்பில் அழகு சாதன பொருட்கள், பெண்கள் உபயோகப்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான சுக்கரனின் காரக அமைப்பிலும் தொழில் புரிகின்ற மகர ராசி என்பவர்களுக்கு நல்லதொரு லாபகரமான அதிர்ஷ்டகரமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் சாதகமில்லாத தன்மைகளும் முழுமையாக விலகுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். வீடு வாகனம் சார்ந்த செயல்பாடுகளால் நிறைய அனுகூலங்களை அடையப் போகிறீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் மனதுக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்களை எல்லாமே வாங்கி மகிழ்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். புதிய முதலீடு தொடர்பான செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று அதற்கு பிறகு முக்கிய முடிவுகளை எடுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பங்குதாரர்களோடு கருத்தொருமித்த சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வது சிறப்பான தன்மையாக இருக்கும். அலைச்சல்கள் நிறைந்த நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமையும்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விட தன வரவுகள் நிறைவாக உள்ள தினமாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆலோசனைகள் முழுமையாக கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்து வந்த சாதகமில்லாத சூழல்கள் மந்த நிலை முழுமையாக விலகுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக இசை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு கலைத்துறையில் இருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களும் உயர்வுகளும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிலும் மாறுபட்ட சிந்தனைகள் என்ன ஓட்டங்களின் மூலமாக நிறைய அனுகூலங்களையும் பெறக்கூடிய தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உண்டு. ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறதால சதய நட்சத்திரம் தவிர ஏனைய நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களும் மேன்மைகளும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. விரும்பிய பொருட்களை விரும்பிய நேரத்தில் வாங்கி மகிழக்கூடிய தன்மைகளும் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களின் மூலம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான சூழலை எட்டுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. எல்லா நிலைகளிலுமே ஆன்மீக சூழல்களும் ஆன்மீகம் சம்பந்தமான பெரியோர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுகின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 8 இடம் மற்றும் கேது சஞ்சாரம், கூடுதலாக 9 இடத்துல சந்திரன் சஞ்சாரம், இந்த 2 விஷயங்களுமே தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் ஒரு சில அனுகூலமான போக்குகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத காட்டுகிறது. ஆகவே கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிறைவாக கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். எடுத்த அனைத்து விஷயங்களிலுமே பெருமளவு வெற்றியை நீங்கள் இன்றைய தினம் மிக உறுதியாக பெறப்போகிறீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல் உள்ள தினமாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேலோங்குகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய எண்ணங்களையும் சிறப்பாக புரிந்து கொண்டு செயல்பட்டு அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே ராசிநாதனை வலுவான தன்மையில் சஞ்சாரம் செய்வதும், ராசியினுடைய பஞ்சமாதிபதி சந்திரன் நல்லதொரு வலிமையான சூழலில் ராசிக்கு 8 இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வையை வாங்கியிருப்பதுமான இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலமாக பெறுகின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். கூடுமானவரை பயனற்ற, உபயோகமற்ற, தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொதுநல நோக்கோடு சமூகம் தொடர்பான பணிகளில் தொண்டாற்றி வருகின்ற மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே வழக்கத்தை விட அலைச்சல்கள் அதிகரிக்குங்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் கவனத்தோடு இருப்பது நல்லது. சுபகாரியம் தொடர்பான சுப விரயங்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது அதிக கவனத்தோடு கையாள்வது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் பழுதுபடுவதோ பாதிக்கப்படுவது போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டிருங்கிறதால கவனமாக இருங்கள். கூடுமானவரை வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு 10 பாவகம் நல்ல வலிமையோடு இருக்கிறதால புதிய தொழில் யுக்திகளும் அது சார்ந்த நண்பர்களுடைய சந்திப்பும் நல்லவிதமாக கிடைக்கப் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்றவங்க, செங்கல் சூளை வைத்து நடத்துகின்ற அன்பர்கள் மற்றும் மிகப்பெரிய அளவில் கேட்டரிங் சார்ந்த அமைப்புகள்லாம் எடுத்து பெரிய லெவலில் பண்ணுறவங்க அனைத்து மீனராசி அன்பர்களுக்குமே இந்த நாள் மிகப்பெரிய அளவில் உயர்வினை தேடித்தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக மீனத்திற்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வீண் விரயங்கள் ஏற்படுங்கிறதால கவனமாக இருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுகின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றியுள்ள நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.